வரலாற்றில் முதன்முறையாக கனடாவில் அவசரகால சட்டம் நடைமுறை. ரஷ்யாவின் முடிவால் பூகோள ரீதியில் திடீர் மாற்றங்கள். உக்ரைன் எல்லையில் போர் பதற்றத்தின் எதிரொலி. பிரித்தானியாவில் எரிபொருள் விலை உச்சத்தை எட்டியது. ஸ்வீடனில் 4வது கோவிட் தடுப்பூசி செலுத்த வேண்டியவர்கள் தொடர்பில் வெளியானது அறிவிப்பு. கனடாவில் ஒருபோதும் பயன்படுத்தப்படாத அவசரகால சட்டத்தை தனது அரசாங்கத்திற்கு அதிக அதிகாரத்தை வழங்குவதற்காக அந்நாட்டு பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பயன்படுத்தியுள்ளார். இந்த அவசரகால சட்டம் ட்ரூடோவின் அரசாங்கத்திற்கு 30 நாட்களுக்கு அசாதாரண அதிகாரங்களை வழங்கும். பொது ஒன்றுகூடல், பயணம் மற்றும் குறிப்பிட்ட சொத்துக்களை பயன்படுத்துவது உள்ளிட்டவைகளை இதன் மூலம் கட்டுப்படுத்தும் அதிகாரம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவிட்-19 கட்டுப்பாடுகளுக்கு எதிராக பல வாரங்களாக முன்னெடுக்கப்படும் ஆர்ப்பாட்டங்களுக்கு மத்தியில் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் எல்லையிலிருந்து ரஷ்யா பின்வாங்குவதை நம்பக்கூடியதாக இருப்பதாக இன்று உக்ரைன் அரசாங்கம் அறிவித்துள்ளது. ஜெர்மனியின் ஆட்சித்தலைவரான சான்சலர் ஓலாஃப் ஸ்கோல்ஸ் மாஸ்கோவில் அரச தலைவர் விளாடிமிர் புடினுடன் பேச்சுவார்த்தை நடத்திய பின்னணியில் உக்ரைன் எல்லைக்கு அருகிலிருந்து போர் தாங்கிகள் மற்றும் கவச வாகனங்கள் வெளியேறும் காட்சிகளை ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டிருந்தது. அமெரிக்க ஊடகங்கள் யாவும் நாளை புதன்கிழமை உக்ரைன் மீது ரஷ்ய படையெடுப்பு நடக்கும் என குறிப்பிட்டிருந்தாலும் இன்று ரஷ்யா அதற்கு எதிரான அறிகுறிகளை காட்டியிருப்பது புலப்பட்டுள்ளது. எனினும் எத்தனை படைப்பிரிவுகள் எல்லையிலிருந்து மீட்கப்பட்டுள்ளன என்பது குறித்த அறிவிப்புகள் இன்னும் வெளியிடப்படவில்லை. உக்ரைன் எல்லையில் ஏற்பட்டுள்ள பதற்றம் காரணமாக பிரித்தானியாவில் எரிபொருள் விலை வரலாறு காணாத உயர்வை எட்டியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இதன்படி வார இறுதியில் பெட்ரோல் லிட்டருக்கு 148 பவுண்ட்ஸ் எட்டியுள்ளதுடன் டீசல் விலை கடந்த வியாழனன்று லிட்டருக்கு 151 பவுண்ட்ஸ் என்ற புதிய சாதனையை எட்டியது. உக்ரைனை ரஷ்யா ஆக்கிரமிக்கும் என்ற அச்சம் காரணமாக இவ்வாறு விலை அதிகரிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கிழக்கு ஐரோப்பாவில் நிலைமை மேலும் மோசமடைந்தால் ரஷ்யாவிலிருந்து ஐரோப்பாவிற்கு எண்ணெய் மற்றும் எரிவாயு விநியோகம் தடைபடலாம் என கூறப்படுகின்றது. இதனால் எரிபொருள் விலைகள் மேலும் அதிகரிக்கும் எனவும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. ஸ்வீடனில் 80 வயதுக்கும் மேற்பட்டவர்களுக்கும் முதியோர் இல்லங்களில் வசிப்பவர்களுக்கும் அல்லது வீடுகளில் பராமரிப்பை பெறுபவர்களுக்கும் 4வது கோவிட் தடுப்பூசி பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. திங்கட்கிழமையன்று மேற்கொள்ளப்பட்ட இந்த பரிந்துரையின்படி ஏற்கனவே 3வது தடுப்பூசியை பெற்று 4 மாதங்களின் பின்னரே 4வது தடுப்பூசி செலுத்தப்பட வேண்டும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்கேண்டினேவிய நாட்டின் தலைமை தொற்று நோயியல் நிபுணர் எண்டஸ் டெக்னல் தமது அறிக்கையொன்றில் 4வது தடுப்பூசி அளவு கடுமையான நோய்க்கு எதிராக பாதுகாப்பை பலப்படுத்துகிறது என்று கூறியுள்ளார். பெரும்பாலான தொற்று நோய்களுக்கு ஸ்வீடன் ஒப்பீட்டளவில் ஐரோப்பிய நாடுகளிடையே தனித்த செயற்பாட்டை கடைபிடிக்கிறது. பெரும்பாலும் தொற்று நோயை கட்டுப்படுத்த ஸ்வீடன் தனிப்பட்ட பொறுப்பை நம்பியிருந்தது. வரலாற்றில் முதன்முறையாக கனடாவில் அவசரகால சட்டம் நடைமுறை. ரஷ்யாவின் முடிவால் பூகோள ரீதியில் திடீர் மாற்றங்கள். உக்ரைன் எல்லையில் போர் பதற்றத்தின் எதிரொலி. பிரித்தானியாவில் எரிபொருள் விலை உச்சத்தை எட்டியது. ஸ்வீடனில் 4வது கோவிட் தடுப்பூசி செலுத்த வேண்டியவர்கள் தொடர்பில் வெளியானது அறிவிப்பு.